பிக்பாஸ் ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கான பிக் பாஸ் நிகழ்ச்சி ரொம்பவே போச்சு அப்படின்னு சொல்லலாம் நம்ம எல்லாருமே ப்ரொமோல பார்த்த மாதிரி பால் கேச் டாஸ்க் தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த டாஸ்க்கை பொறுத்த அளவுல ரெண்டு டீமாக விளையாடுறாங்க அதுல சோம் ஒரு டீமாவும் ஆரி ஒரு டீமாகவும் இருக்காங்க சோம் டீம்ல ரம்யா கேபி ரியோ இருக்காங்க ஆரியோட டீம்ல அனிதா சிவானி அஜித் பாலா இவங்க அஞ்சு பேரும் இருக்காங்க இந்த டாஸ்க் தொடங்கின நேரத்துல இருந்து ரெண்டு டீமுக்கு இடையிலும் சின்ன சின்ன சண்டைகள் வருது போல் பிடிக்கிற நேரத்துல நீ தட்டி விடுற பிடிக்க விடாம மறைச்சுட்டு இருக்க இப்படிங்கிற மாதிரி சண்டைகள் வருது குற்றம் சொல்றது எல்லாமே சோமோட டீமா தான் இருக்கு ஆனா அந்த தவறுகளை பண்றதும் அவங்களதான் இருக்காங்க இன்னைக்கான விளையாட்ட பாக்குறவங்களுக்கு தெரியும் சோமோட கைதான் தான் விட முன்னாடி நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம் அந்த வகையில அதிகப்படியான பந்துகளை எடுத்து கூடுதல் பாயிண்ட்ல இருக்கிறதும் சோமோட டீம் தான் இருக்காங்க பிக் பிக்பாஸ் ரெண்டாவது ரெண்டுக்கு புது ரூல்ஸை சொல்றாரு அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே விழுற பந்துகளையும் எடுக்கலான்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம சிவப்பு நிற பந்துகள் வரும் அந்த பந்துகளை தொட்டா நீங்கும் சீரோ ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறமா சோமோட டீம் அதிகமாக அந்த இடத்துல வரல சொல்லலாம் முதல் சிவப்பு பந்து பாலாவோட டீம் பிடிக்கிறாங்க அதனால அவங்க கிட்ட இருந்த மதிப்பெண்களும் சீரோவாயிருது இந்த டாஸ்க் பொறுத்த அளவுல ராத்திரி ஃபுல்லாவே இருக்குங்கிறாரு பிக் பாஸ் அதனாலயே பாலாவோட டீம் ரொம்பவே ஆக்டிவா இருக்காங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பந்துகள் எதுவுமே கிடையாது ஆனா சோம்ரியாவோட டீம் வந்து ரொம்பவே டென்ஷன் ஃப்ரீயா இருக்காங்க எதுக்காக அப்படின்னா நம்ம சிவப்பு பந்தம் மட்டும் தொடாம இருந்தாலே போதும் நம்ம கிட்ட தேவையான பந்துகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இந்த டாஸ்க்க பொறுத்த அளவுல சிவப்பு நிற பந்துகளை எதிர் டீம் பிடிக்குதா அப்படிங்கறத பாக்குறதுக்காகவே ஒவ்வொரு டீம்லயும் ஒவ்வொரு ஆள வைக்கிறாங்க ஆரியோட டீம்ல அனிதா இருக்காங்க சோமோட டீம்ல காபி இருக்காங்க இன்னைக்கான எபிசோட் முடியற நேரத்துல ஒரு சிவப்பு நிற பந்து விழுது அதுல பிடிக்கிறதுக்கு பாலா தான் முன்னெண்ணிக்கிறாரு பந்து வந்து அனிதாவுக்கும் ஆஜித்துக்கும் இடையில விழுது அப்படி இருக்கும்போது நீங்கள் தொட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி சோமும் ரியோவும் கேட்குறாங்க அந்த இடத்துல கேபி சொல்றாங்க அவங்க தொடலை அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க பாலாவும் சொல்றாரு தொட்டா கண்டிப்பா நாங்கள் சொல்லிடுவோம் ஏமாத்தலாம் மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு மறுபடியும் ரியோவும் சோமும் போயிடுறாங்க அந்த இடத்துல நம்மளோட விஷப்பாட்டில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனிதாவும் ஆஜித்தும் தான் நின்னாங்க கண்டிப்பாக தொட்டிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரியோவும் சோமும் சந்தேகப்படுறாங்க இப்படி இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல நம்மளோட ரியோ சோம் ரம்யா கேபி ரொம்பவே சூப்பரா விளையாண்டாங்க அப்படின்னே சொல்லலாம் விளையாட்டு என்னதான் நல்லா விளாண்டாலும் அவங்களோட மனப்பான்மை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லலாம் பாஸ் வந்து உங்களுக்கான டீமுகளை நீங்களே பிரிச்சுக்கங்க அப்படின்னு சொல்றாரு அந்த இடத்துல பாலா சொல்றாரு யாராவது ரெண்டு பேர் முன் வந்து அவங்க உங்களுக்கு தேவையான டீமை பிரிச்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல கேபி என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதெல்லாம் என்னையால முடியாது நான் வந்து பிரிச்சோம்னா அது பேவரட்டிசம் மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பாலா மறுபடியும் எல்லார்டையும் கேக்குறாங்க எந்த டீமா இருந்தாலும் ஓகே தானேன்னு கேக்குறாங்க நம்ம போட்டியாளர்கள் எல்லாருமே எந்த டீமுக்கு போனாலும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இருந்தாலும் அந்த இடத்துல கேபி என்ன சொல்றாங்க நான் டீம் பிரிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அவங்க சொன்னது தான் பிரிச்சா ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைச்சிருக்கலாம் அதுக்கப்புறமாவும் சோம் ரியோ கேபி இவங்க மூணு பேரும் என்ன பேசுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நாங்க நினைச்சோம் ஆரிய நம்ம டீம்ல சேர்த்துட்டு நம்ம ஸ்ட்ராங்கா இருப்போம் பாலாவை மீதி உள்ளவங்க எல்லாம் நீ டீமா எடுத்துக்க அப்படின்னு சொல்லலாம்னு நினைச்சோம் ஆனால் பாலா வந்து அதை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆரிய ஒரு டீம் பிரிக்க சொன்னா சோம ஒரு டீம் பிரிக்க சொன்னா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க அவங்கவுங்க தான் அவங்கவுங்க விளையாடணுமே தவிர ஆளை தனிமைப்படுத்தி விளையாடக்கூடாது தான் ரூலே என்ன சொல்லியும் பிரோஜனம் இல்லை அப்படின்னே சொல்லலாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் வீட்டுக்கு அவங்க வந்த நாள்ல இருந்து அன்பு தான் இருக்காங்க அன்பு கேங்கோட முக்கியமான நோக்கமே தான் இவ்வளவு நாள் ஆரிய மட்டுமே டார்கெட் பண்ணாங்க இப்போதைக்கு ஆரியும் பாலாவும் டார்கெட்டா இருக்காங்க

ஆரியையும் பாலாவையும் டார்கெட் பண்றாங்களே இதை பத்தின உங்க கருத்துக்களையும் மறக்காம பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்